மாநில ஜமாத்துலமாவுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹாஜா முஹைனுத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்களை இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்த வரும்படி நம் அனைவர் சார்பாக கண்ணியத்துடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு மத்தியில். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد المطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم انا اخشاكم بالله واتقاكم لله كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சங்கையான நமது உயிரின மீதான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பாக்கியம் நிறைந்த அவருடைய பிறந்த தின பெருவிழாவின் நிகழ்ச்சியின் தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹலீஃபா ஆலிம் புலவர் கண்ணியமிக்க ஹுசைன் முகமது ஹசரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சங்கைக்குரிய செய்தமார்களே, இங்கே ஒவ்வொருவரையும் தனியாக விழித்து செல்வதை விட சங்கைக்குரிய நம்முடைய ஷேகநாயகம் அவருடைய ஆஷிகீன்களே, எனக்கு பின்னால் இங்கே நிறைவானதொரு சொற்பொழிவையும் நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதற்கு பதிலையும் சொல்வதற்கு அமைந்திருக்கக்கூடிய அபுத்தலாயில் மரியாதைக்குரிய நம்முடைய அதரத் பிறந்தகை அவர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, வருங்கால வாழ்வு தாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளை சமுதாயத்தவர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக பதில் சொல்வது வாஜிப் சலாம் சொல்லும் பொழுது என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டு சலாத்தினை சொல்லி தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. சாதாரணமாக உட்கார்ந்தும் பேசுறது, நின்றுட்டு நீண்டுறேன் பேசுறதே இல்லை. இந்த புறம் கை வச்சுட்டு பேசணும். இல்லை இல்லை இல்லை, அது ஸ்டாண்ட் இருந்தால் தான் சரி, கையில் வச்சுட்டு பேச சிரமமாக இருக்கும். இல்லை இல்லை வாணா, இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க ஸ்டாண்ட் மைக் வந்தால் அதுக்கு பிறகு தேவைப்பட்ட நான் உட்காந்துக்கிறேன். சங்கைக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மனித புனிதராக அல்லாஹுவின் ஹபீபாக அல்லாஹுவினால் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு மகத்தான சன்மானமாக
கோடிக்கணக்கான நியமத்துகளை ரப்பு நமக்கு செய்திருந்தாலும் அல்லாஹுவே மிகப்பெரிய ஒரு மின்னத்து உபகாரம் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி சலவாத்தை நீங்கள் சொல்லணும், மற்ற இடங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லித்தான் சொல்லணும், நீங்கள் சொல்லாமல் சொல்லணும். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த தின பெருவிழாவை ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் நாம் எல்லாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம் அல்லாஹுடைய ரசூலின் ஒப்பற்ற விழாவை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு நன்றி உள்ள சமுதாயம் என்பதற்கு அது அடையாளம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்களால் நாம் பெற்ற பயன்பாடுகள், அவர்களை கொண்டு துன்யாவிலும் ஆகிரத்திலும் நாம் பெறக்கூடிய ஆகிரத்திலும் பெற இருக்கக்கூடிய மகத்தான பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாளில் அல்யோ மனஹத்திமு அலா ஃபுவாஹிஹிம் ஒத்துக்கல்லி முனா ஐதீஹிம் ஒத்தஷஹது அர்ஜுலுஹும் பிமாக்கான எக்ஸிபூன், அவருடைய வாய்களுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம், அவருடைய கரங்கள் கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நாளில், நெருக்கமானவர்களெல்லாம் விரண்டோடக்கூடிய அந்த நாளில், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ லிக்குல்லி இம்ரிம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னீ, நெருக்கமானவர்கள் விரண்டோடக்கூடிய நாள். எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு விரண்டோடுவாங்களாம். உலகத்தில் அந்த ஆகிரத்தில் எதை பகரமாக்கினாலும் தப்ப இயலாத நாள். லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதிம் பி பனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹி வ ஃபசீலத்திஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன், துன்யாவையே நீங்கள் பகரமாக கொடுத்தாலும் தப்பிக்க இயலாத நாள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நாள். நம்முடைய அவயவங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாள், நெருக்கமானவர்கள் விரண்டோடும் நாள், எதை பகரமாக ஆக்கினாலும் தப்பிக்க இயலாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த நேரத்தில் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய, நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட மகத்தான நாயகர்களுக்கு நாம் விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் கொடுத்து வைத்தவர்கள், நாம் அவங்கள புகழ்ந்து அவங்களுக்கு ஒன்றும் புகழ்லாம் ஏற வேண்டியதில்லை. வரஃபானா லக்கதுக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டான், உயர்ந்துருச்சையும் தான் உயர்ந்தது என்பதற்கான அந்த அடையாளங்கள் ஏராளம். அதில் செய்தா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆஷிக்கு ரசூல் சொல்வார்கள், லம்மல் இலாஹு சுமன் நபி மஸ்மிஹி இத் கால ஃபில் கம்ஸில் முஅத்தின் அஷ்ஹது. அல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய புகழை எந்த அளவுக்கு உயர்வாக ஆக்கினான், தன்னுடைய திருநாமத்தோடு அவருடைய திருநாமத்தை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டான். உலகத்தில் எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, பாங்கு சொல்லப்படாத நேரம் இல்லை. உலக நிலையை கவனித்து வாங்கு சொல்லப்படும் பொழுதெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டாக வேண்டும். அவருடைய திருநாமம் சொல்லப்படாத பாங்கு கூடாது, அருள்நாமம் உச்சரிக்கப்படாத இக்காமத்து கூடாது. தொழுகைகை என்று சொன்னாலே சுஜூத் உள்ளது தான் பெரும்பாலும் தொழுகை. அல்லாஹ் தொழுகைக்கும் கூட சுஜூதுங்கிற வார்த்தையை சொல்லுவான், ஆனால் சுஜூத் இல்லாத ஒரு தொழுகை ஜனாசா தொழுகை கூட இருக்குது, அதில் கூட அல்லாஹு தஆலா ஸலவாத் ஓதுவதை அல்லாஹ் நிபந்தனையாக ஆக்கியிருக்கிறான். ஜும்மாவுடைய ஹுத்துபாவினுடைய ஐந்து அம்சங்களில் ஒன்று சல்லாஹுமி சலவாத்து ஓதுவது. எல்லா நிலையிலும் நமது நாயகத்தினுடைய புகழை அல்லாஹ் உயர்வாக ஆக்கினான். அவருடைய கதரை உம்மத்து விளங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் வுஜூதாக வருவதற்கு முன்னால் எல்லா வேதங்களின் வழியாக, எல்லா நபிமார்களின் வழியாக, மனாமாத்துகளின் வழியாக, உண்மையான கனவுகளின் வழியாக, பலவிதமான பஷாரத்துகளை கொண்ட அல்லாஹு தாலா உலகத்தில் நமது நாயகத்தை அல்லாஹு தாலா ஏற்கனவே அவர்களுடைய வருகையினுடைய உயர்வை நமக்கு விளங்குவதற்காக சொல்லி காட்டினான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ அழகானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வேதக்காரர்கள், முன் வேதத்தை படித்தவர்கள் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும். சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை! பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளையை தெரிவதை போல நாயகத்திற்கு அந்த வேதக்காரர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அவ்வளவு துல்லியம். பெற்றோர்களுக்கு என்ன பிள்ளையை பார்த்து அடையாளம் கண்டா கண்டுபிடிக்கணும்,
பிள்ளைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பார்களோ பெற்றோர்கள், அதே போல நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன் வேதங்களில் அல்லாஹ் இந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறான். அவங்கள பார்த்தா இவங்க நபின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அவங்களுடைய சஹாபிகளை பற்றி முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் பிரபலமான ஒரு நிகழ்வு தான், ஒரு நாள் தரத்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயசு, அவங்க மக்காவில் ஒரு கல்லில் ஒரு பாறை மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வழியாக ரெண்டு யூதர்கள் நடந்து போனாங்க. வேகமாக போனவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுட்டாங்க. நின்றுட்டு கூர்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏதோ பேசினாங்க. பேசிட்டு நேராக அதரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தரானு, சின்ன வயது அதரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் எப்படிலாம் இருந்தாங்க நமக்கு தெரியும். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எவ்வளோ பெரிய எதிரிகளாக எதிரியாக இருந்தாங்கங்கிறது கூட தெரியும். அந்த ஒரு நிலையில் அதரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்க அந்த யூதர்கள் ரெண்டு பேரும் நேராக வந்தாங்களாம். உமரே, ஒரு காலம் வரும், இந்த அரபகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னாங்களாம். கேலி பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா, அவங்க சொன்னாங்களாம். கேலி பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குதா இல்லையா? ஒரு பத்து ஒட்டகத்தை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அதை கூட ஒழுங்காக மேய்க்க தெரியல, என்னுடைய தகப்பனார் கத்தாப் என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் அரபகத்தின் ஆட்சியாளராக வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னாங்களாம். அங்கே காரியமாக பேசுகிறோம், கேலியெல்லாம் பேசலை. அரபகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் வருவீர்கள் என்பது மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் வருகின்ற நேரத்தில் பலவிதமான சட்டங்களை போடுவீர்கள். அந்த சட்டங்களில் ஒன்று, யகூதிகள் இந்த அரேபிய தீபகற்பத்திலிருந்து இஸ்லாமிய ஆட்சியின் இந்த உள்வாகத்திலிருந்து உங்களுடைய வீடுகளை அவுட்டரில் மாற்றி வைங்கன்னு ஒரு உத்தரவு போடுவீங்க. அப்படி உத்தரவு போடும் பொழுது எங்கள் ரெண்டு பேருக்கும் விதிவிலக்குன்னு ஒரு கையெழுத்து போட்டுத்தாங்கன்னு கேட்டாங்களாம். எங்கள் ரெண்டு பேருக்கு அந்த நேரத்தில் ஒரு விதி விலக்குன்னு கையெழுத்து போட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திகைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். சின்ன வயசு, நடக்கிறது நடக்கிறதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. காலம் திரும்பியது. அதுக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹுடைய வஃபாத்தினுடைய நெருக்கத்தில் துன்யாவுக்கு சில செய்திகளை அல்லாஹுடைய ரசூல் முக்கியமாக சொல்லிட்டு போனாங்க. உம்மத்திற்கு அவர்கள் சொன்ன காரியங்களிலே, என்னை தேடி வரக்கூடிய தூதர்களை, அந்நிய நாட்டு தூதர்களை நான் எப்படி கண்ணியப்படுத்துகிறேனோ அதே போல் நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எதிரி நாட்டு தூதர்களாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும் பொழுது தூதர்களை கண்ணியப்படுத்தணும். இன்னைக்கு உலகமெல்லாம் ஒப்புக்கொண்ட ஒரு காரியம் அது. சல்லாசல உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். அதே போல் நீங்கள் தொழுகையை பற்றி கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ரசூல் வலியுறுத்தினார்கள். பல்வேறு காரியங்களை சொன்ன அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறித்து சொன்னார்கள். அஹ்ருஜில் யஹூதமின் ஜசீரத்தில் அரபு, இந்த அரேபிய தீபகற்பத்திலிருந்து யகூதிகளை அவங்களுடைய குடியிருப்புகளை வெளியில் ஆக்குங்க. இருந்தால் வாழ விடமாட்டான். அவங்க ஒரு இடத்துல இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ முடியாது என்பதற்கு உதாரணம் இன்றைய பலஸ்தீன். திறந்தவெளி சிறையிலே வாழ்வதை போல் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம்கள் அவங்களுடைய சொந்த நாடு அது. அங்கே வந்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த யூதர்களான கொடியவர்கள் இவர்களை திறந்தவெளி சிறை போல ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கவே உலகத்தினுடைய சர்வாதிகாரி, சர்ச்சைக்கு பெயர் போன ட்ரம்ப், பேரை பாருங்களேன், அந்த ட்ரம்ப் அவர் அறிவிப்பு செய்திருக்கிறாரு, ஜெருசலத்தை அந்த இஸ்ரேலினுடைய தலைநகராக அமெரிக்கா அங்கீகரிக்கிறது. மஹ்மூத் அப்பாஸ் பலஸ்தீனத்தினுடைய அதிபர் கேட்டிருக்கிறார், ஜெருசலத்தை தலைநகராக நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அதன் அமெரிக்காவினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடமானு திரும்ப அவர் கேட்டிருக்கிறார். யோசிக்க வேண்டாமா? ஒரு உலக நாட்டினுடைய தலைவர் என்று அறியப்படக்கூடிய ஆள், நீ அதன் நாட்டை வந்து தலைநகராக இஸ்ரேலினுடைய தலைவராக நீ அறிவிக்கிறேன்னு சொன்னால் அது உன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டதா? திரும்ப கேட்கிறார். பெருமக்களே, நான் ஒரு துஆவுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த அந்த மக்கள் வேதனையிலும் விரக்தியிலும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹு தாலா நம்முடைய மூன்று புனிதமான ஸ்தலங்களில் ஒன்றான அந்த இடத்தை அல்லாஹ் முஸ்லீம்கள் வசம் மீட்டு தந்தருள்வானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை வழங்கி அருள்வானாக. அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் உலகத்தில் நிலைநிறுத்தக்கூடிய சர்வாதிகாரருடைய அட்டூழியத்தை விட்டும் அல்லாஹ் அந்த சமூகத்தையும் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானா. உரிமையானவர்களே, ரொம்ப விவரமானவனும் யூதர்கள். உமர் அல்லாஹ் தாலாண்ட வந்து இப்படி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க சின்ன வயசில். பின்னால் சல்லாசனுடைய உத்தரவு, யகூதிகளை நீங்கள் அவங்களுடைய அரபிய தீபகற்பத்திலிருந்து வெளியாக்குங்கன்னு சொல்லிட்டு, அது அதுக்கு பிறகு சித்திகனாய் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சி விரிவடைந்து உமர் அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியிலே கிட்டத்தட்ட 22,000 சதுரமைல் பரப்பளவுக்கு உன்னுடைய ஆட்சி விரிந்த நேரத்தில் தான் யூதர்களை குடியிருப்புகளை வெளியில் மாற்றுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் வந்துட்டான் சீட்டை தூக்கிட்டு, நீங்கள் தான் கையெழுத்து போட்டு தந்திருக்கேன். உமர்லான்னு பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த சம்பவம், ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அருமையானவர்களே,
ஹதரத் உமர் தான் சொன்னாங்க, சல்லாசனுடைய உத்தரவுக்கு நான் மாற்றம் பண்ண முடியாது, அல்லாஹுடைய ரசூலின் உத்தரவுக்கு நான் மாற்றம் செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ல வருகிறேன், ஆக எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய சங்கையான சஹாபிகளை மாத்திரமல்ல, அவர்கள் ஆட்சி நடைபெறுகின்ற நேரத்தில் என்னென்ன சட்டங்களை போடுவார்கள் என்பது உட்பட துல்லியமாக அறிந்திருந்தார். அல்லாஹ் முன் வேதங்களின் வழியாக, உண்மையான கனவுகளின் வழியாக, பஷாராத்துகளின் வழியாக, பல்வேறு செய்திகளின் வழியாக நமது நாயகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லித்தந்தான் என்பதை பார்க்கிறோம். முன் வேதங்களில் துப்பா என்ற ஒரு மன்னர் இருந்தார். கௌம துப்பா குரானும் கூட அவருடைய வரலாறு, அந்த சமூகத்தின் வரலாறை சொல்லும். ஒவ்வொரு பகுதியாக ஆட்சியை தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் அவர் மதீனாவுக்கும் வருகிறார். மதீனாவிற்கு வந்து தன்னுடைய ஆளுமைக்கு உள்ளாக்குவதற்காக வேண்டி அந்த மதீனாவிலே தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அந்த பூமி வரவேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தவர்களை எதிர்த்து போராடிய நேரத்தில் தான் அங்கே தங்கியிருந்த உலமாக்கள், கிட்டத்தட்ட 400 உலமாக்கள் இந்த மன்னரை சந்திக்கிறார். மன்னர் அவர்களே, எங்கெங்கோ பிறந்தவர்கள் நாங்கள், எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள் நாங்கள், ஆனால் இமாமுல் அம்பியா காத்தமுல் நபியின் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் பூமி இந்த மதீனா முனவ்வரா. அவருடைய வருகை எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்கிறோம். எனவே இது ஒரு சாதாரண பூமி அல்ல. மாமின் தரீக்கின் மின் துருக்கில் மதீனா இல்லா ஒஃபீஹா மலக்குன் அல்லாஹுடைய ரசூல் சொல்வார். அப்படியா, சரி கவனிங்க, நீங்க கவனிங்க, வாங்க சொல்லும்போது நம்ம நிறுத்திக்கிறோம். மாமின் தரீக்கின் மின் துருக்கில் மதீனா இல்லா ஒஃபீஹா மலக்குன், மதீனாவினுடைய எந்த ஒரு சந்தும் எந்த ஒரு வீதியும் அல்லாவுக்கு முகர்ரபான ஒரு மலக் அந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக நின்றே தவிர மதீனா இல்லை. மதீனா பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக்கிறணும். மதீனாவுக்கு ஆரம்பத்தில் எந்த சிறப்பும் கிடையாது. மக்காவுக்கு ஆரம்பத்தில் தனி சிறப்பு இருக்குது. பைத்துல் முக்கத்தஸுக்கு ஆரம்பத்திலிருந்தே சிறப்பு இருக்கிறது. மதீனாவுக்கு ஆரம்பத்தில் அதனுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்று சொன்னால் அல்லவ் முவல் ஹலாக், நாசம்னு அர்த்தம். மதீனாவுக்கு ஆரம்பத்தில் எந்த சிறப்பும் கிடையாது. நம்முடைய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொற்பாதத்தை அந்த பூமியில் வைக்கும் வரை, அதற்கு பிறகுதான் அதுக்கு எல்லா சிறப்பு. மதீனாவினுடைய சிறப்புக்கு முழு சொந்தக்காரர்களே கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே வந்து ரௌதத்துல் ஜன்னா என்று அடையாளம் செய்யப்பட்ட அபைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாதுல் ஜன்னான்னு சொன்னாங்க இல்லையா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய ரௌதாவுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் மத்தியிலே சொர்க்கத்தின் பூங்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அல்லாத அப்படி ஆக்குறான்? உலகத்திலேயே கண்மணி நாயகம் சல்லாசனுடைய பொற்பாதங்கள் அதிகம் பட்ட இடம் அந்த இடம் தான் சார். அதனால அல்லாஹ் சொர்க்கத்தின் பூமியாக ஆக்கினான். எனவே அந்த மதீனாவை பற்றி அந்த யூதர்கள், அந்த தங்கியிருந்த வேதக்காரர்கள் அந்த மன்னர் இடத்தில் சொன்னார்கள், இது சாதாரணமான ஒரு பூமி அல்ல, இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி, அவங்களை எதிர்பார்த்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே அவர் முன் வேதங்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறான் நம்புறாங்க இல்லையா, அது மாதிரி அன்றைய வேதக்காரர்கள் சொன்னால் அதை அவங்க நம்பியிருந்தாங்க. முன் வேதங்களை எல்லாம் அந்த அறிஞர் படித்து பார்க்கிறார், எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கிறார்கள். அவர் ஆச்சரியப்பட்டார், திகைத்தார், அண்ணல் நாயகத்தை விளங்கினார். அதனால் ஒரு அற்புதமான ஒரு கவிதையும், அல்லாஹுடைய ரசூலை வரவேற்றும், அவர்கள் வந்தால் தங்குவதற்காக மதீனாவிலே ஒரு இடத்தையும் கட்டி வைத்தார். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு, ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மின் அல்லாஹி பாரின் நசம் فلو مد عمري الى عمره لكنت وزيرا له وابنا شهدت على احمد انه رسول من الله بار النسم படைப்பினங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுடைய ஒப்பற்ற ரசூலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இருக்கிறார்கள், நான் சாட்சி சொல்கிறேன் சொன்னார். என்னுடைய வாழ்நாள் மன்னர் சொல்கிறார், உலகத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் துப்பாவை சொல்கிறார், என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் லக்குன்து வஸீரன் லஹு வப்னம், அவர்களுடைய ஊழியனாக இருந்து என்னுடைய காலத்தை கழித்து விட்டு போயிடுவேன் சொன்னார். இந்த கடிதத்தையும் எழுதி வந்தால் தங்குவதற்காக சொல்லி ஒரு இல்லத்தையும் கட்டி வைத்தார் கௌம துப்பாள். அதனுடைய தொடரில் அவருடைய வழிமுறையில் அல்லது அவருடைய நேசர்களில் வந்தவர் தான் சையிதுனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் எல்லாரும் வீடுகளை தயாரித்து அல்லாஹுடைய ஹபீப் அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு ஒவ்வொரு ஆட்களும் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தினா அபு அய்யூப் அல் அன்சாரில்லானுடைய வீட்டில் நான் தங்கணும், எங்கே தங்கணுங்கிறதுக்கு அல்லாஹுடைய உரத்திலிருந்து நான் அந்த ஒட்டகைக்கு உத்தரவு வந்திருக்கிறது, யாரும் முன்னால் பிடிச்சி இழுக்க வேண்டாம், பின்னால் விரட்ட வேண்டாம்,
அது எங்க போய் நான் தங்கணும் அப்படிங்கிற அந்த வீடு, அதற்கு உத்தரவு அல்லாஹ்வின் உத்தரவு வந்திருக்கிறது. ஒட்டகத்தை அதன் வழியில் விடுங்கள், நான் எங்க தங்கணுங்கிறது அல்லாஹுடைய உத்தரவு அதுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க சல்லாஸ். ஒட்டகம் செய்து அபு அய்யூப் அன்சார் தன் வீட்டில் தங்குச்சு. அவ்வளோ வேறு வீடு இருக்க ஏன் அபு அய்யூப் அன்சார் தன்னுடைய வீட்டில் தங்குச்சுன்னா, அது அதற்கு அபு அய்யூப் அன்சார் தன்னுடைய வீடு அல்ல, கண்மணி நாயகம் சல்லாஸ் செல்லும் அவர்களுக்காக துப்பா மன்னர் கட்டி வைத்த வீடு அது. சல்லாஸ் செல்லமுடைய வீடு வந்து தங்கியிருந்தாங்க அபு அய்யூப் அன்சாரி, அந்த வீட்டில் ஒட்டகம் தங்குச்சு. உலகத்திலே முன் வேதங்களின் வழியாக, உண்மையான கனவுகளின் வழியாக, பல்வேறு பஷாராத்திகளின் வழியாக நாயகத்தினுடைய வருகையை குறித்து அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அருமையானவர்களே, அவங்களுடைய கதிரையும் அந்தஸ்தையும் விளங்குவதற்கு வேறு ஒன்றும் வேண்டாம். சூரத்து ஆல் இம்ரான்ல ஒரு ஆயத்தை விளங்கினா போதும். சல்லா செல்லம் யார், உங்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுடைய அந்தஸ்தை புரிவதற்கு ஆல் இம்ரானிலே உள்ள வைதாகதல்லாஹும் ஈசா கன் நபியீன லமாஅதைதுக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின் ஸும்மா ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதுஃமினுன் நபிஹி வலதன்சுருன்னா, அந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா மட்டும் விளங்கினா போதும். உலகத்தில் எல்லா நபிமார்களையும் அழைத்து அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். ஒரு ஒப்பந்தம், உங்களுடைய காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். எல்லாரும் லதுஃமினுன் நபிஹி வலதன்சுருன்னா, அந்த வார்த்தையின் அழுத்தம் என்ன உலமாக்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. எல்லோரும் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நீங்கள் உதவியாளராக மாறிவிட வேண்டும். எல்லா நபிமாரும் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய நுபுவத்தை சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் மூசான்னா மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈசா ரசூலுல் தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் ரசூலுல் தான் சொல்லணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் வந்து விட்டால் மக்கள் எல்லோரும் அல்லாஹுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஈமான் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்தினுடைய நபி அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஆக வேண்டும். அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டுட்டு ஒதுங்கி போறது அல்ல, வலதன்சுருன்னா நீங்கள் அவர்கள் உதவியாளராக மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அந்த ஒரு ஆயத்தினுடைய தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் நாம் விளங்கினாலே நமது ஒப்பற்ற உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு நம்ம புரியலாம் ஓரளவு. அல்லாஹ்வுடைய அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்கவர்களே, நமது நாயகத்தை அல்லாஹ் அந்த அளவிற்கு எல்லா நிலையிலும் உயர்வாக்கினார். அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நிலையிலும் மேன்மையை தந்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். சல்லாசனுடைய கதிரும் கண்ணியமும் அந்த அளவிற்கு எல்லா நிலையிலும் உயர்வான அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்பது சாதாரணமானதல்ல. பெருமக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை புரிவதற்கு சில ஹதீஸுகளை விளங்கினாலும் போது சஹாபிகள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை, அவங்க தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களின் தந்தை. முதல்ல அனுப்பப்பட்ட ரசூல் ஹதரத் சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய அந்தஸ்து என்ன, கதிர் அண்ணன் சல்லா சிறந்த சபைக்கு வந்துட்டாங்க. நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன், மூசா கலீமுல்லா உண்மைதான், ஈசா ரூஹுல்லா உண்மைதான், இப்ராஹிம் ஹலீலுல்லா உண்மைதான், நூஹு நஜியுல்லா எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரியுங்கள், ஆனால் ஹபீபுல்லா, நான் அல்லாஹுடைய ஹபீப்னு சொன்னாங்க. ஹபீபுல்லான்னு சொன்னாலும் ஹலீலுல்லான்னு சொன்னாலும் வார்த்தைக்கு தமிழில் ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும். ஆனால் ஹலீலுல்லா என்பதற்கும் ஹபீபுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பேர் ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய நேசர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹபீபுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் அர்த்தம். ஆனால் ஹலீலுல்லா என்றால் ரப்பின் விருப்பத்தை கட்டளையை நிறைவாக பூர்த்தி செய்பவர்களுக்கு பேர் ஹலீலுல்லா. ஆனால் இவர்களுடைய தேட்டத்தை, இவர்களின் விருப்பத்தை, சல்லாசமுடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவு செய்தால் இவங்க பேர் ஹபீபுல்லா. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை என்பது, அதனாலதான் குர்ஆன் ஷரீஃபில ஃபலனுவல்லியன்னக கிபலத்தன் தர்லாஹா அல்லாஹ் சொன்னான். கிபிலா திருப்புங்கன்னா ரசூலுல்லாஹ் திரும்பிட்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களை நாம் திருப்பினோம், எப்படிப்பட்ட ஒரு கிபிலா, தரலாக நீங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோம். நீங்க ஆசைப்பட்டீர்கள் நாயகமே போதும்,
நீங்கள் விருப்பப்பட்ட, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த கிபிலாவின் பால் உங்களை திருப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே. உண்மையானவர்களே, அல்லாஹ் நமக்கு நாயகத்திற்கு கொடுத்த அந்தஸ்தை ஒரு வார்த்தையில் கண்மணி நாயகம் சலாசம் சொல்லி காண்பித்தார். கண்ணியமிக்கவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் நாம் நன்றி உள்ள சமுதாயம். அதனால் அவர்களை பற்றி நினைப்பதும், அவர்களை நாம் இப்படிப்பட்ட விழாக்களின் வழியாக எல்லா காலகட்டத்திலும் அவர்களை பற்றி நாம் எண்ணிக்கொண்டிருப்பதும் ஒப்பற்ற நாயகத்தின் மீது. ஹஜரத் சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை போல, வல்லாஹி லௌ மா தக்கரல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி தஸ்பீஹி வ தக்பீர், தஸ்பீஹினுடைய தக்பீருடைய உயர்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய வார்த்தையின் வழியாக மாத்திரம் சொல்லி தந்திருக்கவில்லை என்றால், ல ஜஅல்து குல்ல அன்ஃபாஸி ஸலாத்தன அலா ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸ்பீஹ் செய்யுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள் நல்லா குர்ஆனில் சொல்லிட்டான், சல்லாசன் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் அந்த தஸ்பீஹாத்துக்கெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் என்னுடைய மூச்சாகவே, என்னுடைய எல்லா நிலைகளிலும் என்னுடைய மூச்சாகவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை நான் ஓதிக்கொண்டிருப்பேன் சொன்னாங்க அறிவின் சிகரம் செய்யதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, அல்லாஹ் நமது நாயகத்திற்கு அப்படிப்பட்ட மகத்தான அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு செய்தி தான், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, லிக்குல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்திட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் கையில் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆவை கொடுத்தோன்னு வைங்க, விடுவோமா? சுபஹானல்லாஹ், கற்பனையில் நினைச்சாலே அழகாக இருக்குது. என்னவெல்லாம் கேட்கணும் அல்லாஹ் துன்யாவில் நபிமார்களுக்கு கொடுத்தான், என்ன கேட்டாலும் அது ரப்பிடத்தில் மக்பூலியத். பொதுவாக நபிமார்களுடைய துவாக்கள் அப்படித்தான், ஆனால் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் சாலிஹீன்கள் தான், நல்ல காரியத்திற்கு அவர்கள் அதை பயன்படுத்தி விட்டார். ஆனால் பயன்படுத்திட்டாங்க. வத்தஹரத்து தஅவதி ஷஃபாஅத்தல் லி உம்மதி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த மகத்தான பாக்கியத்தை, அந்த துஆவை என் உம்மத்துமார்களே கியாமத்தில் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ். பெருமக்களே, நாம் நன்றி உள்ளவர்களா இல்லையா? உலகத்தில் அந்த துஆவை பயன்படுத்துவதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு சந்தர்ப்பமே வரலையா? கஷ்டமே ஏற்படவில்லையா? சல்லாசனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரலையா? ஒரு சோதனை வரவில்லையா? உகதிலே குழியிலே கொண்டு போய் தள்ளினார்களே, முபாரக்கான பற்கள் ஷஹீதாக்கப்பட்டதே, தாயிஃபிலே கல்லால் அடித்து விரட்டினார்களே, எவ்வளவு கொடுமைகளை இந்த சமூகம் செய்தது. எந்த கட்டத்திலாவது சல்லாசலம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மகத்தான அந்த துஆவை பயன்படுத்தினார்களா? அருமையானவர்களே, அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருமையான துணைவியார் அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல சல்லல்லாஹுடைய முபாரக்கான மேனையிலிருந்து ஒரு எனக்கு வேண்டாம், நான் நின்று பேசுறேன், முடிஞ்சு ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. சல்லல்லாஹுடைய முபாரக்கான மேனையிலிருந்து ஒரு சதைத்துண்டு கலன்று வந்து தன்னுடைய மடியில் விழுவதாக ஒரு கனவு கண்டாங்க அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கனவுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி தெரியணும் இல்லையா? இன்னைக்கு நாம கனவு கண்டா என்ன செய்யணும், அதுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. நல்ல கனவு கண்டா மூணு வேலை செய்யணும், கெட்ட கனவு கண்டா அஞ்சு வேலை செய்யணும். அது ரொம்ப விளக்கி சொல்லலை, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். நல்ல பார்க்குறோம், எழுந்திருக்கிறோம், நல்ல கனவு மாதிரி நமக்கு தெரியுது, அது நல்ல கனவா பொல்லாத கனவா தெரியுது, நமக்கு நல்ல கனவு மாதிரி தெரியுது. ஒரு மூணு வேலை செய்யணும். உதாரணமாக பாருங்கன்னா, கனவுல வந்து சாவி கொத்த கனவுல கண்டீங்கன்னு வைங்க, எல்லாரும் ஆலிம்களாக இல்லாமல் வசதியானவங்களாக இருக்கணும்னு சொல்லி உசைன் அஸ்தா அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டா இல்லையா, சாவி கொத்த யாராவது கனவுல கண்டீங்கன்னு வைங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் காரூனை பற்றி சொல்லும் பொழுது, அவனுக்கு கொடுத்திருந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சாவி கொத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால கனவுல வந்து சாவி கொத்து இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி கனவு கண்டன்னு வைங்க,
பெரிய சொத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கண்ணா. அருமையானவர்களே, மாதிரி ஒவ்வொரு கனவுக்கு ஒரு விளக்கம் இருக்குது இல்லையா? நல்ல கனவு மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூணு வேலை செய்யணும். முதல்ல சுக்குரு செய்யணும். அல்ஹம்துலில்லா, எழுந்திருக்கிற நல்ல கனவு மாதிரி தெரியுது, சுக்குரு செய்யணும். வாங்கி எஸ்தபுஷிரஃபு பிஹா, அதை நன்மையாக பசாரத்தாக சோபனமாக கருதவும் வேண்டும். சில பேர் சந்தோஷப்படுற நேரத்தில் இன்னும் நினச்சி கவலைப்பட்டு இருப்பாக. சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடணும் இல்லையா? அந்த நேரத்தில் வேறு எதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. சொல்லான் சொன்னாங்க, நீங்கள் அதை நினச்சி அந்த நேரத்தில் சந்தோஷப்படுங்க. மூணாவது, அந்த கனவை எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. இல்லா ஹபீபன் அவள் ஹபீபான்னு வருது. ரொம்ப பிரியமான ஆட்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம். அது கனவுக்கு விளக்கம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம். நல்ல கனவு கண்டால் இது மூணு வேலை. முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ரெண்டாவது சந்தோஷமாக கருதணும். மூணாவது நெருக்கமானவங்க, பிரியமானவங்க, அல்லது கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க இவங்கள்ட்டன்னு அந்த கனவை சொல்லலாம். மற்ற யாரையும் சொல்லக்கூடாது. நெருக்கமானவங்கள்ட்ட ஹபீபோ அல்லது ஹபீப் இவங்கள்ட்டதான் சொல்லலாம். கெட்ட கனவு கண்டால் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆள் சல்லாசப்படி வந்து சொன்னாங்க, நாயுமே நான் படுத்திருந்த என் தலை தனியாக இருக்குதுன்னாங்க. இப்படி மாதிரி பயங்கரமான கனவாக இருக்குதுன்னு வைங்க. அப்போ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், எழுந்திருச்ச உடனே அவுது பில்லாஹ் மின ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். அதனால் ஒரு தீங்கும், அந்த கனவினால் ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நமக்கு சொல்லி தந்தார்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. சொல்லுங்களேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது. சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையானவர்களே, முதல்ல அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும். ரெண்டாவது இடது பக்க லேசை துப்பணும். ஹதீஸில் வருது, பார்த்துப்போம் யாராவது படுத்துருப்பா பார்த்துப்போங்க, லேசாக ரொம்ப துப்பிடக்கூடாது, காரி மொத்தமாக கோபத்தில் துப்பி விட்டுறக்கூடாது, லேசாக துப்பணும். ஒவ்வொன்றுக்கும் சில காரணங்கள் இருக்குது. மூணாவது, நாம் எந்த பொசிஷனில் படுத்துருக்கிறோமோ அதை விட்டு கொஞ்சம் மாற்றணும். அது ஒரு பாடி லாங்குவேஜினுடைய அமைப்பு. அது நம்ம நிலை மாறுது, இந்த கெட்ட கனவுனுடைய நிலை நல்லதாக மாறுதுங்கிறதுக்கான அடையாளம். எப்படி படுத்திருக்கோமோ அதை கொஞ்சம் மாற்றணும். அதற்கு பிறகும் அந்த கனவினுடைய தீமை, அதை பற்றி உண்டான மனசில் அழுத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டக்கா தொழுது அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். எல்லாத்தையும் விட முக்கியமான அஞ்சாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த கெட்ட கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஹபீப்டையும் சொல்லக்கூடாது, இல்லை ஹபீப்டையும் சொல்லக்கூடாது, ஒத்துட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, சொல்லாமல் இருந்தால் எனக்கு வெடிச்சு போயிடும், அப்படி எந்த வெடித்தாலும் சரி கிடைச்சாலும் சரி ஒன்றும் சொல்ல ஒத்துட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா கனவையும் சாலிஹீன்கள்ட்டையும் நபிமார்கள்ட்ட அது விதிவிலக்கு. அதெல்லாம் அன்னை உம்முல் ஃபதர் ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு கனவு கண்டாங்க. சல்லா சமணத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான திருமேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து என் மடியில் விழுவதாக கனவு கண்டேன்னாங்க. நல்ல கனவா கெட்ட கனவான்னு தெரியல. சல்லா சமணத்தில் சொன்னாங்க, அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அற்புதமான கனவு கண்டிருக்கிறீர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு கனவை கண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அருமை பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருவுற்றிருக்கிறார்கள். சீக்கிரமாக அவர்கள் சாலிஹான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அந்த குழந்தையை உங்களுடைய மடியில் நீங்கள் வைத்திருப்பீர்கள். அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க சல்லதாசர். உங்களுடைய மடியில் நீங்கள் வச்சிருப்பீங்க, அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க. சல்லாசலம் சொல்லி காட்டியதை போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சையிதத்து நிசா அஹலில் ஜன்னா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா வாங்கி மடியில் வச்சிருக்கிறாங்க. சல்லாசலம் பிள்ளையை கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா திடீர்னு ஏறிட்டு பார்க்குறாங்க. சல்லாசலுடைய முகத்தில் ஒரு மாற்றம், அவருடைய அருள் முகத்தில் கண்ணீர் வடிகிறது, முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது. அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியமாக கேட்டாங்க, நாயகமே என்ன விஷயம்? பேரப்பிள்ளையை கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? உம்முல் ஃபதல், நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும்? இப்பொழுதுதான் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பிள்ளையை குறித்து சொன்னார்கள், இந்த சமூகத்தில் வரக்கூடிய கொடியவன் ஒருவனால் இந்த பிள்ளை கொடூரமாக கொலை செய்யப்படுவார் என்று சொன்னார். நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும்னு சொன்னார். பெருமக்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டியது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆ கையில் இருக்கிறது. சல்லாசனம் பயன்படுத்தினார்களா?
உலகத்தில் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்களின் மக்களை விட, உலகத்து மாந்தர் அவ்வளோ பேரை விட என்னை நேசிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ஈமானுக்கு அடையாளமாக அவர்கள் கட்டளையிட்டார்கள். துன்யாவில் என்ன பிரியப்படுங்கன்னு சொன்ன தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, பெற்றவர்களை எல்லாத்தையும் விட மேலே என்ன பிரியப்படுங்கன்னு சொன்ன ஒரு தலைவரும் துன்யாவில் கிடையாது. சல்லா சல்லா அப்படி நீங்கள் பிரிய வச்சா தான் உண்மையான ஈமான் நமக்கு சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாவற்றை விட மேலாக அவர்கள் நம்மை பிரிய வைத்தார்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த உம்மத் எல்லா நிலையிலும் அது ஈடேற்றம் பெற்றதாக ஆக வேண்டும் என்பதிலே ஹரீசுன் அலைக்கும் அல்லாஹ் சொல்வானே, லகஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அது நபிக்கு பெரிய பாரம்னு அல்லாஹ் சொல்கிறேன். அசீசுனாலே ஹிமானி, உங்களுக்கு கஷ்டம்னா அல்லாஹுடைய அபிவால தாங்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறேன். அருமையானவர்களே, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த மகத்தான பாக்கியம் கொஞ்ச நஞ்சமல், எவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பற்றி செய்தினா அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஈ ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். பாருங்கள் பெருமக்களை, உம்மத்துமார்களை யோசியுங்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி சொல்கிறார்கள், சாஃபர்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி அவர்களோடு சேர்ந்து ஒரு பயணத்தில் இருந்தோம். பயணத்தில் இருக்கின்ற நேரத்தில் ராத்திரியில் தூக்கம் வரல, உருண்டுகிட்டே கிடந்தோம். நாங்கள் அங்கே பிறண்டு பிறண்டு படுத்து பார்த்தோம், ஃபலம் எத்தியன் என்னோம், தூக்கம் வரல. சரி, தூக்கம் வரலையே, எழுந்திரிச்சு ஏதாவது நல்ல காரியம் செய்வோம் அப்படின்னு நான் எழுந்திரித்து நடந்து சல்லாசலம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கூடாரத்தின் அருகிலே ஒதுங்குமிடமும் அடைக்கலமும் அதுதானே, அதனால அங்கிருந்து அங்கே போகிறாங்க. அதில் தௌஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஈ ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் இங்கிருந்து அங்கே சென்றேன். சென்றால் அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் நிற்கிறாக, ராத்திரியில் தூக்கம் வராமல் சல்லாசமுடைய அந்த திரு இடத்தை நோக்கி எல்லோரும் முன்னோக்கி வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க. சைதுனா அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, சைதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர் அங்கே ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க, என்ன ராத்திரியில் படுக்காமல் இங்கே வந்து நிற்கிறீங்களா என்னன்னு கேட்டேன். அவங்க கேட்டது மல்லதி அஹரஜ, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நாங்களும் வந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மூணு பேரும் சேர்ந்து, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ, தூக்கம் வரல சல்லாசமுடைய இடத்துல வந்து அவங்க அருகில் வந்து நிற்போமே, நாங்கள் மூணு பேர் சேர்ந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மரத்தடியின் அருகில் ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மூன்று பேரும் கவனித்து பார்க்கிறோம், ஃபைதன் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லாசன் நிற்கிறாங்க அங்கே. அல்லாஹுடைய ரசூல் கேட்டாங்க, என்ன அபூ பைதா தானே, முஆத் இப்னு ஜபல் தானே, அவுஃப் இப்னு மாலிக் தானே, எங்களை விசாரிச்சுக்கிட்டாங்க, எங்களை அவர்கள் பெயர் கொண்டு கேட்கிறார்கள். ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த இடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அலாஹு ஹுபிருக்கும் பிமா ஹையரணி ரப்பி ஆனிஃபா, அலாஹு ஹுபிருக்கும் பிமா ஹையரணி ரப்பி ஆனிஃபா, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு காரியத்தில் ஒரு இஷ்டம் கொடுத்தான், இது வேணுமா அது வேணுமா தேர்ந்தெடுங்கன்னு அல்லாஹ் எனக்கு ஒரு இஷ்டம் கொடுத்தான், அதை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. இரவு நேரத்தில் இந்த மூன்று பேரிடத்திலேயும் அவர்களை அடையாளம் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள், அதாவது ஹுபிருக்கும் பிமா ஹையரணி ரப்பி ஆனிஃபா, என் ரப்பு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு காரியத்தை குறித்து இஷ்டம் கேட்டான், ஆகவே உங்கள் விருப்பம் எதுவோ அதை நான் தருகிறேன், இதில் ரெண்டு எது வேணும்னு கேட்டான். குல்னா பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ஹபீபை சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹையரணி ரப்பி பி அன் யத்குல ஸுலுஸை உம்மத்தி அல் ஜன்னத பிலா ஹிஸாபின் வலா அஸாப். அல்லாஹ் கேட்டான், உங்களுடைய உம்மத்துமார்களில் மூன்றில் ரெண்டு பகுதியை எந்த அதாபும் கிடையாது, எந்த ஹிசாபும் கிடையாது, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, எந்த அதாபும் கிடையாது, நேர சொர்க்கம், அது வேண்டுமா? ஓ பைன ஷஃபா, அது ஷஃபாத் வேணுமான்னு அல்லாஹ் கேட்டான். ரெண்டு விஷயத்தில் எது வேணும்னு அல்லாஹ் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், எந்த அதாபும் கிடையாது, எந்த ஹிசாபும் கிடையாது, நேர சொர்க்கம்,
அந்த பாக்கியம் வேண்டுமா? உபயின ஷஃபா, ஷஃபாத் வேண்டுமான்னு அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். மல்லதி அஹ்தர் தயா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலை தாங்க எதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்டோம். சல்லா சலம் சொன்னார்கள், இஹ்தர் து ஷஃபாஹா, நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்தேன். நாங்கள் சல்லா சலம் உம்மத்தில் மூன்றில் ரெண்டு பகுதி ஹிசாப் இல்லாமல் அதாப் இல்லாமல் போனாலும் இன்னொரு உம்மத்து பட்டுக்கிடுச்சே, அவருடைய நிலை என்னாகுமோ தெரியலையே, அவங்களுடைய நிலை என்னாகும். அதனால் ஷஃபாத் ஷஃபா ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியம் இருந்துச்சுன்னா அவங்களையும் கொண்டு போயிடுவேணா, இல்லைன்னா தப்பிச்சவங்க இந்த ரெண்டு பகுதி தானே, மூன்றாவது ஒரு பகுதி பட்டுக்கொள்ள மட்டும் பட்டுக்கொள்ளும் அல்லவா. எனவே நான் எல்லோருக்குமாக சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்யக்கூடிய அந்த வாக்கியத்தை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் துவா செய்கிறார், அஷ்ஷஃபாஅத ஹபுலனா ஃபில் கியாமதி முஸ்ஃபிகா வாலனா இன்லாயா சையிதி கைரன் நபி லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் வாழ்க்கையில் பாக்கியம் கிடைக்கும் பொழுது அல்லாஹுடைய ரசூலின் ஷஃபாத்தை நம்ம ரப்பிடத்தில் அவங்க இடத்துல கேட்கணும் பெருமக்கள். ஏனென்றால் அந்த வாக்கியம் கிடைத்து சஹாபிகள் வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் அதைத்தான் கேட்டார்கள். சல்லாசனுடைய ஷஃபாத் அஞ்சு வகையான ஷஃபாத் இருக்குது, அதை விரித்து சொல்றதுக்கு உண்டான நேரம் இல்லை. ஐந்து வகையான ஷஃபாத் இருக்கிறது, அந்த ஷஃபாத்தை பெற்றவர்கள் பாக்கியமானவர்கள். அதனால்தான் கண்ணியமிக்க சஹாபிகள் அந்த ஷஃபாத்தை ரசூல் இடத்தில் கேட்டார். வயது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையில் அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஹதீஸினுடைய பல்வேறு வழிகளிலே வந்த ஒரு ஹதீஸை அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், சல்லாசனுடைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மனிதர் இருந்தார், சவாதுன்னு ஒரு ஆள். அவருக்கு ஜின்களோட ரொம்ப நெருக்கம், ஜின்களோட நெருக்கமான ஒரு தோழமை. அதனாலே ஜின்கள் அவருக்கு நல்ல வழிகாட்டியாக அவருக்கு அமைந்தது, நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அவருக்கு. இந்தியாவில் வாழ்ந்தார். அப்போ ஒரு நாள் அந்த ஜின்னை வந்து சொல்லிச்சு, இன்னைக்குள்ள காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் வலிமை பொருளாதாரம் மற்றதெல்லாம் விட இன்னைக்கு ஈடேற்றம் பெற்றதுக்கு ஒரே ஒரு வழி மக்கா முக்கர்ரமாவில் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார். அவங்களை ஈமான் கொள்வதும் அவர்களை பற்றி கொள்வதும் தான் வாழ்க்கையில் இன்றைக்குண்டான ஈடேற்றத்திற்கு ஒரே வழி என்பதை ஜிங்கள் வந்து பல தடவை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நீண்ட சம்பவம் அது. பல காலங்கள் இந்த தொடர்ந்து இந்த ஜிங்கள் சொன்ன உடனே கடைசியாக அவர் முடிவு பண்ணிட்டார், சரி நாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த இஷயத்தை விட நாம் அங்கே போவோன்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். இங்கேருந்து இந்தியாவிலிருந்து சல்லாசனுடைய திருஹதரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி செல்கின்ற நேரத்தில் தான் கடைசியாக சல்லாசலமுடைய புனித தர்பாருக்கு போனாங்க. அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மர்ஹபம் பிக்கையா சவாத், வாருங்கள் சவாத் அவர்களே, கத் அலிம்னா, நாம் அறிந்திருக்கிறோம் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும், உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும், வாருங்கள் சவாதே. சல்லாசலம் வரவேற்கிறார். பெருமக்களே, சொல்ல வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நீண்ட நடி அந்த வரலாற்றிலே சவாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள். அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருந்ததை எல்லாம் விளங்கி கொண்டார்கள். அல்லாஹுடைய ரசூலை பேர் சொல்லி வரவேற்றுட்டாங்க இல்லையா. அதனால அந்த இடத்திலே அவர் வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், அல்லாஹுடைய ரசூல் இடத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் சவாதை கேளுங்கள். நாங்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது, கொடுக்கும் தகுதி உள்ளவர்கள் கேட்க சொல்கிறார்கள், கேட்டதை எல்லாம் கொடுக்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனால கேளுங்கள் சொன்னாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கு செய்தனா சவாத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க, ஃபாஷஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைருஹு வ அன்னக மஅமூனுன் அலா குல்லி காயிபி வ அன்னக அதனல் முர்சலீன
ஷஃபாஅத்தன் இலல்லாஹி இப்னல் அக்ரமீனா தாயிபீ. சல்லாசம் இடத்துல நீண்ட அல்லாஹுவை பற்றி நம்பிக்கை கொண்டு மற்ற காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். وَكُلِّ شَفِيعًا يَوْمَ لَا ذُو شَفَاعَتِي سِوَاكَ بِمُغْنٍ عَنْ سَوَادِ بِنِ قَارَبِي. அதனை சவாதில் தான் சொன்னார் நாயகமே, ஒரே ஒரு கோரிக்கை தான் நாயகமே. وَكُلِّ شَفِيعًا وَكُلِّ شَفِيعًا يَوْمَ لَا ذُو شَفَاعَتِي. யாரும் சஃபாத்து செய்ய இயலாத அந்த நாளில், அப்படிப்பட்ட சஃபாத்து யாரும் கிடையாது. சல்லாசலமுக்கு வழங்கப்பட்ட ஐந்து வகைன்னு சொன்ன இல்லையா, எல்லா சஃபாத்தும் சாலிஹின்கள், அருளாளர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், அவங்களுக்கெல்லாம் சஃபாத் இருக்குது. ஆனால் எல்லா சஃபாத்தும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாசலமுடைய அந்த சஃபாத்து, அவ்வளவு சஃபாத்தும் சேர்த்து வேற யாருக்கும் இல்லை. அதனால் சொன்னாங்க, அந்த ஷஃபாத்தினுடைய பாக்கியத்தை மாற்ற நாயகமே எனக்காக தாங்க பரிந்துரைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அஃப்லஹ்தயா சவாத், சவாதை நீங்கள் பிழைத்து கொண்டீர்கள், வெற்றி பெற்றீர்கள்னு சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லா சல்லாசல்லம். அருமையான பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட மகத்தான துன்யா ஆகிரத்தில் நமக்கு அல்லாஹுவினால் உபகாரம் என்று சொல்லப்பட்ட அந்த ஒப்பற்ற நாயகத்திற்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். கியாமத்தினுடைய நாளையில் எல்லோரும் நஃப்சி நஃப்சின்னு சொல்லுவாங்க. யோசிக்க வேண்டுமா இல்லையா பெருமக்கள், நாம் நம்பியிருக்கிற ஆகிரத்து அசல் உலகம்னு. துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும், அல்லாஹ் யாருக்கு வேணாலும் கொடுப்பான். இன் அல்லாஹ் யுஹிப்பு துன்யா மை யுஹிப்பு வமன் லா யுஹிப். துன்யா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கணுங்கிறது அளவுகோல் இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் துன்யாவை கொடுப்பான். உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னர்கள் நாலு பேர் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள். ரெண்டு பேர் முஸ்லிம்கள், ரெண்டு பேர் தீனுக்கு எதிரானவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா துல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை கட்டி ஆண்டவர்கள். ஒருவர் அல்லாஹுடைய நபி, இன்னொரு அல்லாஹுடைய நேசர். அதே போல உலகத்தையே கட்டி ஆண்ட இன்னும் ரெண்டு பேர் நம்ரூதும் புகுத்து நசரும், தீனுக்கு எதிரானவர்கள். உலகத்தை கொடுப்பதற்கு அல்லாஹுடைய மஹப்பத் இருக்கணுங்கிறது அளவுகோல் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தும் தீனும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரப்பினுடைய மஹப்பத் இல்லாமல் கிடைக்காது. ரப்பினுடைய மஹப்பத் இல்லாமல் அது கிடைக்காது பெருமக்களே. அந்த மகத்தான அந்த ஆகிரத்திலே உண்மையான மேன்மையான வெற்றியை நமக்கு பெற்றுத்தந்த தரக்கூடியவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்கிறதுல அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஷஃபாத்தை பெறுவதும் அந்த முஹப்பத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகள்னு இருக்குது. அவங்கள பற்றி முதல்ல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையே முஹப்பத் தான். அந்த முஹப்பத்து வர்றதுக்கான வழி என்ன, நிறைய வழிகளை சாலிஹின்கள் சொல்வார், நிறைய வழிகளை சொல்வார்கள் அருமையானவர்களே. அதிலே பிரதானமான இலகுவான வழி, அல்லாஹுடைய ரசூலின் மீது ஒரு மனிதருக்கு முஹப்பத் வருவதற்குண்டான பிரதானமான அதே நேரத்தில் ரொம்ப இலகுவான வழி, அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்தும் சலாமும் ஓதிக்கொண்டிருப்பேன். என்ன சலவாத்துங்கிறது? அல்லாஹ் சொன்ன கட்டளை, அல்லாஹ் சொன்ன கட்டளை. சலவாத்து இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் எந்த மகத்துவமான காரியமுமே ரப்பு வைக்கவில்லை. எந்த மகத்துவத்தையும் அல்லாஹுத்தாரா சலவாத்து இல்லாமல் அல்லாஹ் வைக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முஹப்பத்து வைப்பதற்கு ரொம்ப இலகுவான வழி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அதிகம் சலவாத்து ஓதுவது தான். அது ரப்பினுடைய கட்டளையாக அமைந்திருக்கிறது. சல்லாசலம் சொல்வார்கள், அவுலன் நாசிபி யோமல் கியாமா கிசருஹும் அலைய சலாத்தன். கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யாருன்னா என் மீது அதிகம் சலவாத்து ஓதியவர்கள்னு சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தரல வேண்டும் பெருமக்கு. கோடிக்கணக்கான மனிதர்கள் சஹாபிகளை பயந்தாங்க, உங்களை எப்பொழுதுமே நெருக்கியும் நேசத்தோடும் பக்கத்தில் இருக்கிற நாயகமே, கோடிக்கணக்கான மங்கள் அல்லாஹுடைய ரசூலேன்னு சொல்லி துடித்து ஓத வரக்கூடிய அந்த இடத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு. அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், யார் என் மீது அதிகம் சலவாத்து ஓதுகிறார்களோ கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவர்களுடைய ஒரு மனிதருடைய துஆக்கள் கூட சலவாத் இல்லாமல் ரப்பிடத்திலே ஒரு மனிதனுடைய துவாக்கள் கூட ஏற்றுக்கப்படும். எப்பவெல்லாம் சலவாத்து சொல்ற நீண்ட பட்டியல் இருக்குது, எப்பவெல்லாம் சொல்ல வேண்டும், பள்ளிவாசலை பார்த்தாலே சலவாத்து சொல்லணுமா, உள்ள போகும்போது சலவாத்து சொல்லணுங்கிறது வேற விஷயம், பள்ளிவாசலை பார்த்தாலே சலவாத்து சொல்லணும்னு வருது. அத்தஹையாத்தில் சலவாத்து சொல்லணும், கடை வீதியில் நுழையும் பொழுது, வீட்டிற்குள் நுழையும் பொழுது, வெளியேறுகும் பொழுது, மறதி ஏற்படும் பொழுது, கல்வியை தொடங்கும் பொழுது, மழை வரும் பொழுது, சொற்பொழிவை தொடங்கும் பொழுது, சகோதரர்களை சந்திக்கும் பொழுது, விடை வரும் பொழுது, ஹரீசனுடைய பாடங்களை நடத்துகின்ற பொழுது,
குறிப்பாக சல்லா செலவு அவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது, மதீனா முனவராவிற்குள்ளே நாம் நுழைகின்ற பொழுது, அல்லாஹுடைய ரசூலின் திரு ஹதரத்திலே ரவுதாவிலே நாம் நிற்கின்ற நேரத்தில், எந்த நேரத்திலெல்லாம் சலவாத்து சொல்லணும்? பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு காரணம், கல்பினுடைய ஹயாத்திற்கு அது காரணம். சலவாத் என்பது ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு மாத்திரமல்ல, கல்பினுடைய ஹயாத்திற்கு அது காரணம். மொஹப்பத் அதிகப்படுவதற்கு காரணம், கியாமத்திலே ஒரு மனிதன் அவர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு அது காரணம் என்று ஏராளமாக அதை பற்றி நமக்கு சொல்லிக்காட்டு. என்னுடைய திருநாமம் கேட்டும் சல்வாத்து சொல்லாதவர்கள் மிகப்பெரிய கஞ்சர் என்று கண்மணி நாயகம் சல்லாசலன் சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, அந்த ஒப்பற்ற நாயகத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மொஹப்பத் இன்னும் அதிகமாக வேணும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட விழாக்கள் நடத்தப்படுகிறது. அல்லாஹு தாலா அந்த மொஹப்பத்தை இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அவருடைய மேலான பேரருளை கொண்டு நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக. கியாமத்தில் அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி உள்ள பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா நாதாக்கள் நல்லோர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும், அஹ்லுல் பைத்தினுடைய சங்கையை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.